எனக்கு அருமையானவர்களே, இன்றைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் கிருபையும் உங்களுக்கு வழங்குவதாக. சங்கீதம் 45:17 எழுதியிருக்கிறபடி பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார். ஆங்கில வேதாகமத்தில் அழகாக இருக்கிறது, எல்லா ஜனங்களும் உம்மை துதிப்பார்கள், எல்லா ஜனங்களும் உம்மை கனம் பண்ணுவார்கள், எல்லா ஜனங்களும் உம்மிடம் ஜபம் பண்ணுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நினைக்கிறோம்? எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லைன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணணும் என்று நாம் நினைக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி நாம் ஜபம் பண்ண வேண்டும்? முதலாவது நீங்கள் அவர் வல்லமையை கூறி அவரை துதியுங்கள், பிரேசியும் சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் மகா பெரியவர் அப்பா, உமக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது, உமக்கு இணையாக ஒரு மலையும் இல்லை, உமக்கு இணையாக ஒரு பாடும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு தீங்கும் இல்லை, ஒரு நோயும் இல்லை. நீர் அவைகள் அனைத்தையும் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறீர், எங்களுக்காக வெற்றியை சம்பாதித்திருக்கிறீர். நீர் மகா பெரியவர், மகா பெரியவர், மகா பெரியவர். அதோடு கூட உமது அன்பு மகா பெரியது சுவாமி என்று சொல்லி அவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இயேசுவை வாழ்த்துங்கள், அவரை துதியுங்கள், ஆர்ப்பரித்து மகிழுங்கள். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் அவரை உயர்த்தி துதித்து பாடுகிறீர்களோ, அவருடைய குணாதிசயங்களை விளங்கச் செய்து அவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துகிறீர்களோ, அதே அளவுக்கு அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும், உங்கள் மலைகளை எல்லாம் உடைத்து தள்ளும், தடைகளையெல்லாம் உடைத்து தள்ளும், பாடுகளையெல்லாம் உடைத்து தள்ளும், தேவைகளையெல்லாம் வந்து சந்திக்கும். அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும், அவருடைய சமாதானம் உங்களை பலப்படுத்தி ஆனந்த தைலத்தினால் நிரப்பும். உலக கவலையே உங்கள் உள்ளத்தில் இராதபடிக்கு அவைகளை அழித்து போடும், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருப்பீர்கள். என்ன அந்த கவலையே எனக்கு இல்லையே, இப்பொழுது பலவீனமே இல்லையே, எதிரிகளே இல்லையே, போராட்டமே இல்லையே என்று நீங்கள் சொல்லும்படி ஆண்டவர் செய்வார். சாலமோன் அப்படி செய்தார் அல்லவா? சாலமோன் சொன்னார், என் தேவன் மகா பெரிய தேவன், மகா பெரிய தேவன், ஆகவே அவருக்கு மிகவும் மகிமையான ஒரு ஆலயத்தை நான் கட்டப்போகிறேன். இன்று ஆண்டவர் உங்களை கட்டிடங்களை கட்டும்படியாக சொல்லவில்லை, உங்கள் இருதயத்திலே ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்தும் பொழுது உங்கள் இருதயத்திலே ஆலயமாக அந்த இருதயம் இருந்து அவர் வந்து தங்கி உயர்ந்தவராக பெருகுகிறார். அவர் உயர்ந்தவராக பெருகும் பொழுது உங்களுடைய பெரிய பிரச்சனைகளெல்லாம் உருகச் செய்வார், அத்தனையும் உருகிப்போ. அப்படி செய்வீர்களா? அவரை துதிக்கும்படியாக உங்கள் வாயை ஒவ்வொரு நாளும் திறவுங்கள், பிரச்சனைகளை சொல்லாதிருங்கள். முதலாவது அவரை துதியுங்கள், ரெண்டாவதாக அவர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், இப்போ சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு நன்றி, அது உமது ஈவு என்று சொல்லுங்கள். எனக்கு துணையாக மனைவியை கொடுத்திருக்கிறீர், கணவனை கொடுத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு முள்ளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவர் அதை கேட்டு மகிழுவார், அவர்கள் இருதயத்தையெல்லாம் மாற்றுவார், உங்களுக்கு உகந்தவர்களாக மாற்றுவார். வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சைக்கிளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, காருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உறவினர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களை நேசிக்கும் மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் தெருவில் இருக்கும் மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வீட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பருக்கு சோறு தான் இருக்குது என்று சொன்னாலும் அதற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அத்தனை ஆசீர்வாதமும் பெருகும், அத்தனை ஆசீர்வாதமும் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொன்றிற்குள்ளும் இறங்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கும் பொழுது
அது உங்களுக்கு பாக்கியமாக பெருகி உங்கள் கையிலே வரும். கடைசியாக ஜபம் பண்ணுங்க. அந்த ஜபத்திலும் அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இதாச்சு எனக்கு, இது போயிடுச்சுன்னு சொல்லாதிருங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்கிறது, உமது தீர்மானம் என்ன? இதிலிருந்து என்னை விடுவிக்க, இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்ள என்ன காரியத்தை வைத்திருக்கிறீர், அதை எனக்கு காட்டும், அதன்படி நான் செய்வேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து உழைப்பார். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுப்பார். அதை செய்யும் பொழுது அவர் அதை ஆசீர்வதித்து உங்களுக்காக யாவும் நிறைவேறும்படி செய்வார். எல்லா சிச்சுவேஷன்ஸையும் மாற்றுவார், பாக்கியத்தை அனுபவிக்க செய்வார். அருளை ஆண்டவர் இன்று முதல் உங்களுக்கு தருவாராக. அவரை துதியுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் அதன் பிறகு அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்ணுங்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அப்பா, இந்த அருளை மது பிள்ளைகளுக்கு தாரும். எல்லா பக்கத்திலும் அவர்களுக்கு நீ துணை நின்று அவர்களை இந்த மூன்று விதத்திலே உம்மோடு உறவு கொள்ளும்படி அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கட்டும். ஆமென். காட் பிளெஸ் யூ.